தமிழ் ட்ரேடர் யூடியூப் வியூவர் அனைவருக்கும் வணக்கம் நான் டேனியல் பேசுகிறேன் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆகஸ்ட் எய்டீன் அன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிப்டியோட மூவமெண்டம் எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் வியூவை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் கொடுத்துருக்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சேனல்ஸ் எல்லாத்தையுமே உங்களுடைய டூலில் ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஓகே ஸோ இப்போ நம்ம சார்ட்குள்ளே போகலாம் ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீக்ல நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மார்க்கெட் இப்போ வந்து எந்த இடத்துல இருக்குன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தேர்ட்டி தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் நாட் சிக்ஸ் அப்படிங்கிற அந்த லெவலை ப்ரேக் பண்ணுறதுக்கு மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அதனால் இந்த வாரத்துக்கான கேண்டில் மேபி ஷூட்டிங் ஸ்டாராக இருக்கலாம் அப்படி இல்லைனா ஹேங்கிங் மேனாக இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்பின்னிங் டாப்பாக இருக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு பியரிஸ் கேண்டலாக இருக்கலாம் ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டுடைய இந்த கேண்டில் வந்து இந்த இடத்துல இந்த வீக்லி கேண்டில் வந்து மேபி இந்த நாலு கேண்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதிகபட்ச உயரம் ஒரு வேலை ஷூட்டிங் ஸ்டாராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் மேலே வரைக்கும் போயிட்டு தான் கீழே இறங்கும் ஸோ அதிகபட்ச உயரம் வந்து ஒன்று தேர்ட்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் செவன்ட்டி நைன் வரைக்கும் போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா தேர்ட்டி செவன் தௌசண்ட் ஒன் எயிட்டி த்ரீ வரைக்கும் போகலாம் மேலே போயிட்டு அங்கே ஹோல்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அந்த ஹை வரைக்கும் போய்ட்டு திரும்ப மார்க்கெட் கீழ் நோக்கி இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது மேபி இந்த இடத்துல ஒரு ஷூட்டிங் ஸ்டாராக வரலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு ஹேங்கிங் மேனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரெண்டு நாள் மூவமெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் இன்னும் பிரேக் பண்ணலை அதே இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இருக்குது ஸோ நேற்று நம்ம நேற்று மூவ்மெண்ட்டமும் சரி இன்னைக்கு மூமெண்ட்டமும் சரி நேற்று மூமெண்ட்டும் அதே இடத்துல மார்க்கெட் ஹோல்ட் ஆச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக கீழே ஃபாலோ ஆகிட்டு இன்றைக்கி கீழேருந்து இருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே வந்திருக்குது ஓகே ஸோ அப்போ வந்து வீக்லியில் இந்த இடத்துல கண்டிப்பாக ரெஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது நெக்ஸ்ட்டு நெஃப்டி பார்க்கலாம் நெஃப்ட்டி நம்ம என்ன சொல்லியிருந்தோம் வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அப்ட்ரெண்டில் இருக்குது ஸோ அந்த அப் இங்கேருந்து முடியலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் ஒருவேளை இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் கேண்டில் வரலாம் இன்னும் ரெசிஸ்டன்ஸ் அங்கே எடுக்கலை மேபி ரெஸ்டன்ஸ் வரலாம் இந்த இடத்துல ரெஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இன்னும் அப் தான் இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம ரெண்டு ட அடுத்த டைம் ஃப்ரேம் டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் இங்கே ஒரு கரெக்ஷன் நடந்து முடிஞ்சு பிரேக் அவுட் ஆயிருக்குது டெய்லி டைம் ஃப்ரேமில் ஸோ இங்கே கரெக்ஷன் நடந்து முடிஞ்சு பிரேக் அவுட் ஆயிருக்கு மேல் நோக்கி போயிருக்குது மேலே போனதுக்கப்புறம் திரும்ப ஒரு இந்த இடத்துல ஒரு ஸ்மால் கரெக்ஷன் நடந்துக்கு அந்த கரெக்ஷன் முடிஞ்சதும் திரும்பி மார்க்கெட் மேல் நோக்கி போயிருந்தது ஸோ அப்போ இன்னும் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் இன்னும் நெஃப்டி வந்து அப்ட்ரெண்டில் தான் இருக்குது நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்க்கலாம் பேங்க் நிஃப்டி டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மார்க்கெட் இன்னும் கரெக்ஷன்ஸ் இன்னும் முடியல அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு அதை பிரேக் பண்ணிடுச்சு ஸோ இந்த இடத்துலேருந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிருக்கு ட்ரெண்ட் ரிவர்சல்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அகெயின் இதில் ஒரு கரெக்ஷன் நடந்திருக்குது ஸோ இந்த கரெக்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் இந்த கரெக்ஷன் சொல்லிய ரெசிஸ்டன்ஸ் ஸோ இந்த லைனை பிரேக் ஒரு ஒன் டைம் இங்கே இந்த பிரேக் ஆச்சு பிரேக் ஆனதுக்கப்புறமும் திரும்ப ஃபெயிலியர் ஆகி கீழ் நோக்கி இறங்கிடுச்சு கீழே இறங்குறதுக்கப்புறம் திரும்ப கீழே இறங்கி சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட் மேலே பிரேக் ஆகிடுச்சி பிரேக் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட இன்னையோட சேர்த்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒன்பது நாளாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது ஸோ ஓகே ஸோ அப்போ இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் எந்த எதுக்கு எதுக்கு இடையில இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதை நீங்கள் இன்னும் ஹவர்லி டைம் ரொம்ப போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே ஸோ இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் இடையில்தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு நைன் டேஸாக மார்க்கெட் ட்ராவல் இருக்குது இன்னும் மார்க்கெட் மேலேயும் போகல கீழே இறனோடனே சப்போர்ட் எடுக்குது மேலே போனோடனே ரெஸ்டன்ஸ் எடுக்குது ஓகே ஸோ அப்போ இந்த ஹவர்லியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு கரெக்ஷன் ஃபார்மேஷன் இருக்குது இதை நம்ம இன்னும் இது லைன் சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு ரெசன்ஸ் எடுத்துருக்குது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் திரும்ப இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துருக்குது ஸோ இந்த ரெண்டு ப்ராஃபிட் புக்கிங்கே நம்ம ஜாயின் பண்ணலாம் கீழே திரும்ப கீழே இறங்கிறதுக்கப்புறம் இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துருக்குது அகைன் திரும்ப ஒரு சப்போர்ட் எடுத்திருக்குது ஸோ அப்போ இதை வந்து ஜாயின் பண்ணலாம் அப்போ பேங்க் நிஃப்டி நாளைக்கு இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகே ஒருவேளை கீழே இறங்குச்சுன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலாம் மார்க்கெட் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் மேலே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸில் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸிங் கொடுத்துன்னா திரும்ப மார்க்கெட் மேலே போய் இந்த ரெஸ்டன்ஸை டச் பண்ணலாம் இங்கே மேலே போட்டுருக்கிற இந்த லைனை டச் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இதுக்கு கீழே தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இந்த ரெண்டு இந்த ஹவலியில் பார்க்கும்போது இந்த ரெண்டுக்கு இடையில் வந்து ஒரு ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் 15,000... தௌசண்ட் கரெக்டாக சி தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்டில் வந்து க்ளியராக இருக்குது தேர்ட்டி சிக்ஸ் வந்து ஒரு ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அதை ப்ரேக் பண்ணி நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா இதுக்கு மேலே இருக்கலாம் மேலே ரொம்ப இது ஹையெல்லாம் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு ஒரு இதையும் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் ஸோ அதுக்கு முன்னாடியும் ஒரு ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பட் இதுதான் அவர் வேலை இதை பிரேக் பண்ணிச்சு தான் ஃபர்தராக நெக்ஸ்ட்டு மே பெரிய மூமெண்ட்டும் மா மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மற்றபடி மார்க்கெட் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைர் இன்னைக்கு இந்த ரெண்டு ரேஞ்சுக்கு இடையில் தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது பேங்க் நிப்டியை பொறுத்தளவில் ஓகே அப்போ பேங்க் நிஃப்டி இங்கே ஒரு கரெக்ஷன் ஃபார்மேஷன் ஆகிட்டுருக்கு இந்த கரெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கண்டிப்பாக பெரிய மூமெண்ட்டும் இருக்கும் ஓகே இந்த கரெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த இண்டிகேட்டர்ஸும் உங்களுக்கு ஒர்க் ஆகாது இண்டிகேட்டர்ஸ் எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ட்ரெண்டு மார்க்கெட்டில் தான் இண்டிகேட்டர்ஸ் ஒர்க் ஆகும் ஒரு அப் ட்ரெண்டு இல்லை தொடர்ந்து டவுன் ட்ரெண்டாக இருந்தால் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இண்டிகேட்டர் ஒர்க் ஆகும் இந்த மாதிரி மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா எந்த இண்டிகேட்டர்ஸுமே ஒர்க் ஆகாது ஸோ இண்டிகேட்டரை எப்பயுமே பிலீவ் பண்ணி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அது கரெக்டான ட்ரேடாக இருக்காது ஸோ அதனால் நீங்கள் வந்து கரெக்ஷன்ஸ்குள்ள மார்க்கெட் இண்டிகேட்டரை நீங்கள் பிலீவ் பண்ணாதீங்க ஒரு வேலை அப் ட்ரெண்டாக இருக்குது இல்லை தொடர்ந்து டவுன் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யலாம் இண்டிகேட்டரை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர் கரெக்டான வியூவை வந்து உங்களுக்கு கொடுக்கும் கரெக்ஷன்ஸில் இண்டிகேட்டர்ஸ் கிளியரான இன்ஃபர்மேஷனை கொடுக்காது கிளியரான டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுக்காது ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெஃப்டி பார்க்கலாம் நெஃப்டி வந்து இப்போது டெய்லி டைம் ஃபேமில் அப் இருக்குது ஹவரில பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலில் ஒரு ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்துச்சு மார்க்கெட் மேலே பிரேக் பண்ணவே முடியல சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் செவன்ட்டி செவன் இன்னொரு ஃபிஃப்டீன் மின்தில் பார்த்திங்கன்னா கரெக்ட் இதுதான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டியில் ஒரு ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்துச்சு எடுத்துகிட்டே இருந்தது இதை பிரேக் பண்ண முடியல இன்றைக்கி பார்த்திங்கன்னா திரும்ப மார்க்கெட் மேலே போய் டச் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சு ஓகே ஸோ அப்போ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அது லெவலில் பிரேக் ஆனதுனால இப்போதைக்கு நமக்கு சில சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டிக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா புல்லிஷாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போதைக்கு பார்த்திங்கனா இங்கே வந்து ஒரு சப்போர்ட் கிரியேட் ஆயிடுச்சு சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஒரு பேஸ் க்ரியேட் ஆயிருக்கு இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல திரும்ப வரும்போது திரும்ப வந்துச்சுனாலும் கண்டிப்பாக சப்போர்ட் எடுக்கும் ஸோ அப்போ மார்க்கெட் ஒரு வேலை சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டிக்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒருவேளை ஓப்பனிங் கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் அப்டண்டாக இருந்தால் நம்ம ட்ரேட் எடுக்கலாம் இல்லை இதுக்கு இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு புல்லிஷ் பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் இதுக்கு கீழே இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் சேலிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டிக்கு மேலே நாளைக்கு மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒருவேளை இதுக்கு கீழே இறங்குச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்மால் சேலிங் ப்ரெஷர் இருக்கும் சேலிங் ப்ரெஷருக்கு அப்புறம் இந்த இடத்துல தான் சப்போர்ட் இருக்கு இப்போதைக்கு இதை பிரேக் ஆச்சுன்னா இதுதான் சப்போர்ட் ஓகே ஸோ அப்போ இந்த இடத்தையும் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போச்சு திரும்ப கீழே இன்றைக்கி அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்தையும் நல்ல ஒரு இதில் உதவ ரீடெஸ்ட் நடந்துச்சு திரும்ப கீழே இறங்கி அதுக்கப்புறம் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு ஸோ ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல சப்போர்ட் கிரியேட் ஆயிருக்கு ஸோ சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ங்கிறது இங்கே ஒரு மேஜர் சப்போர்ட்டாக கிரியேட் ஆகிருக்குது ஓகே ஸோ அப்போ இங்கேருந்து ஒரு அப்டன் நடந்திருக்கு ஸோ இதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சு அது கண்டினியூ ஆகும்னு பார்த்தோம் இந்த ஹையை திரும்ப பிரேக் ஆயிடுச்சு ஸோ பிரேக் ஆனதுனால திரும்பவும் ப்ராஃபிட் புக்கிங் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டிக்கு கீழே இருந்துச்சுன்னா சேலிங் ப்ரெஷர் இருக்கலாம் அப்படி இல்லைனா திரும்ப மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அப்போ வந்து நம்ம நெஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி இன்னும் கரெக்ஷன்ஸ்குள்ளே தான் இருக்குது நான் தான் ஆல்ரெடி இந்த வாரத்திலே சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து இந்த வாரத்தில் ட்ரேட் எடுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா நிஃப்டி வந்து நல்ல ஒரு அப்ட்ரெண்டில் இருக்குது பேங்க் நிஃப்டி கரெக்ஷன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் ஸோ அதனால் நீங்கள் வந்து ட்ரெண்ட் எதில் இருக்கோ அதில் தான் மூமெண்டம் அதிகமாக இருக்கும் அதில் தான் நம்ம ட்ரேட் எடுக்க முடியும் பேங்க் நிப்டியில் இன்னும் கரெக்ஷன்ஸ்குள்ளே தான் இருக்குது மார்க்கெட் அதனால் இந்த கரெக்ஷன்ஸில் கரெக்ஷன்ஸை விட்டு பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே வந்தால் மட்டும்தான் ஃபர்தராக மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதர்வைஸ் வந்து பேங்க் நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டி லெவல் இந்த லெவலுக்கு மேலே டெய்லியில் க்ளோஸிங் கொடுக்கணும் நம்ம ஆல்ரெடி வந்து இந்த வீக்லி வியூவில் வந்து கொடுத்துருந்தோம் இந்த லைனுக்கு மேலே வந்து க்ளோசிங் கொடுத்துச்சுனா அதாவது சிக்ஸ்டீன் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து க்ளோஸிங் கொடுத்துச்சுன்னா ஃபர்தராக நெக்ஸ்ட்டு வந்து மூவ் வந்து உங்களுக்கு அடுத்த ஹை இந்த ஹை வரைக்கும் ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டை எதிர்பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் இப்போ வந்து ஒரு சிமெட்ரிக்கல் ஃபார்மேஷன் ஆகிருக்குது இங்கே இதுக்கு இடையில தான் மார்க்கெட் இருக்கும் இதை லெவலை எப்போ பிரேக் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மேல் நோக்கி போகும் இந்த கரெக்ஷன்ஸில் நடக்கிற பையிங் அண்ட் சேலிங் ப்ரெஷரை பொறுத்து தான் மார்க்கெட் மேல் நோக்கி போக போகுதா இல்லை கீழே இறங்க போகுதாங்கிறதை நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கரெக்ஷன் ஃபார்மேஷன் ஆகுது இந்த கரெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பையிங் அண்ட் சேலிங் ப்ரெஷர் ஆல்மோஸ்ட் சேம் தான் இதில் வந்து பையிங் ப்ரெஷர் அதிகமாகவும் இல்லை சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா தான் சப்போர்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்குது பையிங் ப்ரெஷரும் அதிகமாக இருக்குது சேலிங் ப்ரெஷரும் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் திரும்ப மார்க்கெட் இதுக்குள்ளே தான் நாளைக்கு இருக்கிறதுக்கான வா வாய்ப்பு இருக்குது அதனால் பேங்க் நெஃப்டியில் டோட்டலாகவே ஒரு சைட் பை மூமெண்ட்டமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது நாளைக்கு அதனால் எக்ஸ்பேர் அன்னைக்கு கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள் நெஃப்டியே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அப் இருக்குது நம்ம ஆல்ரெடி லெவல் கொடுத்துருக்கோம் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டிக்கு கீழே மார்க்கெட் இருந்துச்சுன்னா ஃபர்தராக வந்து சேலிங் ப்ரெஷர் இருக்கலாம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டிக்கு மேலே மார்க்கெட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே இறங்கும் போதெல்லாம் பையிங் தான் நடக்கும் ஓகே ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து அப் ட்ரெண்ட்டில் எப்போ ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப் ட்ரெண்டில் சப்போர்ட்டில் ட்ரேட் எடுக்கணும் ஓகே இப்போதைக்கி நமக்கு சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் ஒரு ஸ்ட்ராங் பேஸ் க்ரியேட் ஆயிருக்குது அதுக்கப்புறம் இப்போது சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டிங்கிற ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணதுனால சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டிங்கிறது சப்போர்ட் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் திரும்ப மார்க்கெட் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போகலாம் ஒரு வேலை சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டியில் சப்போர்ட் எடுக்காமல் மார்க்கெட் அதை வந்து பிரேக் பண்ணி ஹவரில் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா ஃபர்தராக திருப்பி மார்க்கெட் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் டென் வரைக்கும் வர இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பொறுத்தவரை மை நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்கிறதுனால கீழே இறங்குனதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு சப்போர்ட் எடுத்துச்சுன்னா கண்டிப்பாக திரும்ப மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது தான் வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ அப்போ நெஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி இன்னும் கரெக்ஷன்ஸ்குள்ளே தான் இருக்குது நெஃப்டி நல்ல ஒரு அப்ட்ரெண்ட்டில் இருக்குது ஸோ அப் சப்போர்ட்டில் என்ன செய்யலாம் பை பண்ணலாம் ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது நெஃப்டியில் ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் தான் கரெக்டான வியூவா இருக்கும் ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ